வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு தொக்கு பார்க்க போகிறோம், கருவேப்பிலை தொக்கு. இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நம்ம ரத்த சோகை இருக்கிறவங்க, அனிமியாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணும், முடி வளர்கிறதுக்கு, கொட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கருவேப்பிலையில். ரொம்ப ஹெல்த்தி. நம்ம இது சாப்பிடும்போது இதை தூக்கி போட்டுருவோம். ஸோ அதனால் பவுடர் ஃபார்ம் இல்லை தொக்கு ஃபார்மில் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கும் சேரும். அதனால் வந்து எப்படி தொக்கு செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு கொத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உதிர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவல் இல்லை வேஷ்டியில் காய வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அஞ்சாறு கொத்து எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்து. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு சுக்கு ட்ரை ஜிஞ்சர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது எல்லாமே இப்போது பச்சையாக அரைக்க போகிறோம். எல்லாமே அரைச்சிட்டு என்னென்ன அரைக்க போகிறோன்னா, கருவேப்பிலை, இந்த சுக்கு, புளி, மிளகு, பெருங்காயத்தூள், லைட்டாக உப்பு போட்டு அரைக்க போகிறோம். லாஸ்ட்டாக அரைச்சிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம அரைச்சிடலாம் இதெல்லாமே. இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை, மிளகு, சுக்கு, புளி, பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம். இப்போது ஒரு கடாயில் 5-6 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிஞ்சிட்ருக்கு, பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச விழுத இதில் போட்டு நல்லா சுண்டாக ஃப்ரை பண்ணணும். இது பேர் வந்து நாங்கள் கன்னடத்தில் குதி மெனுசுன்னு சொல்லுவோம். சுக்கு மிளகு எல்லாம் சேர்ந்ததுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போது எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு நம்ம இந்த விழுத போட்டாச்சு. இது நல்லா சுண்டி வரும், இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா ட்ரையாக வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இந்த தொக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். நம்ம கருவேப்பிலை வந்து அனிமியாவுக்கு ரொம்ப நல்லது, பெப்பரும் அதுமாதிரி லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சுக்கு சேர்க்கறதுனால இன்டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ பெருங்காயத்தூள் எல்லாமே ஹெல்த்தியாக இதில் போடுறதுனால ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை சமையலில் போட தூக்கி போட்டுருவோம். அதனால் பவுடர் ஃபார்ம் இல்லை மாதிரி இந்த தொக்கு ஃபார்மில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்குல ரொம்ப நல்லது, உடம்புல சேரும் கருவேப்பிலை, அதனால் ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுண்டட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதிலே நல்லா இது சுண்டட்டும். அதுக்கப்புறம் இறக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கலர் மாறிடும். இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சுருளட்டும், நம்ம அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்தாச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சுருண்டு வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது சுடுசாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி என்னுடைய கோ சிஸ்டர் மிஸ்ஸஸ் காயத்ரி, அவங்கள நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் இது. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் பண்ணுறாங்க. இது வந்து வேறு எந்த பருப்பும் சேர்க்காமல், வரமிளகாய் கூட இல்லை, இதில் மிளகு காரம் தான். ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கருவேப்பிலை, மிளகு, சுக்கு சேர்க்கறதுனால. என்னோடய கோ சிஸ்டர் மிஸ்ஸஸ் காயத்ரி ஃப்ரம் சென்னை, அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன், செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுவையான கருவேப்பிலை தொக்கு, அதாவது நாங்கள் கன்னடத்தில் குதி மெனுசுன்னு சொல்லுவோம், மெனுசுன்னா பெப்பர், நல்லா கொதிக்கிறதுனால குதி மெனுசுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்லாம், சுடு சாதத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த பனிக்காலத்தில். ஸோ சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.